ஹாய், நான் கவிதா. ரம்ஜி, நம்ம பியூ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இனிமேல் டெய்லி வந்து பியூ எக்ஸாம் சிலபஸ்லேருந்து ஒரு டாபிக் ப்ளஸ் ஒரு 10 ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இடையில வந்து தமிழ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஃபுல்லாகவே கண்டினியூஸாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தமிழ் வந்து முடிய போது இன்னும் 2 ஆர் 3 டேஸில் வந்து முடிஞ்சிடும் தமிழ் சிலபஸ்க்குள்ளது. இப்போ வந்து ஜிகேவும் மற்ற சப்ஜெக்ட்டும் ஒன்று பார்க்கலாம். இப்போ வந்து ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறேன். ஆல்ரெடி பழைய வீடியோவில் உள்ளது தொடர்ச்சி, அதோட கண்டினியூ தான் கொடுத்துருக்குறேன். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து பியூ எக்ஸாமுக்கான ஜிகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போ அதோட தொடர்ச்சி வந்து கொடுக்க போகிறேன். 259வது ஒன்வேர்டு வந்து பார்க்க போகிறோம். உலகிலேயே மிக நீளமான தேசிய கீதம் உள்ள நாடு அப்படின்னு பார்த்தோம்னா கிரீஸ். 260வது, முதன் முதலில் ஆஸ்கார் வாங்கிய தமிழர் ஏஆர் ரஹ்மான். இந்தியாவின் முதல் ரயில் ஓடிய வழித்தடம் மும்பை டு தானே. இந்தியாவில் முதன் முதலில் நோபல் பரிசு பெற்றவர் ரவீந்திரநாத் தாகூர். இந்தியாவின் விண்வெளி சென்ற முதல் பெண் கல்பனா சாவ்லா. தமிழகத்தில் முதல் பேசும் படம் காளிதாஸ் அப்படிங்கிற படம் தான் முதல் பேசும் படமாக எடுக்கப்பட்டது. அடுத்து, வங்காளத்தின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு தாமோதர் ஆறு. இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படும் கண்டம் ஆப்பிரிக்கா. தமிழகத்தில் சுனாமி வந்த ஆண்டு மற்றும் நாள் பார்க்குறோம். டிசம்பர் 26, 2004 வந்து என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, தமிழகத்தில் வந்து சுனாமி வந்து அட்டாக் பண்ணுச்சு. அடுத்து 268வது ஒன்பாடு பார்க்குறோம். சர்க்கரை நோயினை குணப்படுத்த உதவும் மருந்து இன்சுலின். அடுத்து, உடலின் மெல்லிய சருமம் கண் இமை. இந்தியாவின் பூந்தோட்டம் என்று அழைக்கப்படும் இடம் பெங்களூர். மீதி உள்ளதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அல்லது நாளைக்கு பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.